அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறிவுரைகளோடு தங்களுடைய இறுதி நாளை அடைகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளின் இறுதி நாள். மலக்குல் மௌத், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கண்ணிய மிகுந்த அந்த அறைக்கு உள்ளே வரக்கூடிய அந்த நாள் நெருங்கி விடுகிறது. காலை ஃபஜ்ருடைய தொழுகை அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கமான நிலையில் இருக்கும் பொழுது அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் சஹாபாக்கள் முஸ்லிம்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் தன்னுடைய அறைக்கும் பள்ளிக்கும் இடையில் இருந்த அந்த திரையை கொஞ்சம் அகற்றி நபித்தோழர்களை பார்த்தார்கள். இந்த உம்மத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த கடைசி விழிப்பு அதுதான். ரசூலுல்லாஹ் மரணிக்கும் பொழுது இந்த உம்மத்தை கடைசியாக பார்த்தார்கள். இந்த உம்மா அல்லாஹ்விற்காக சஃபில் தொழக்கூடிய நிலையில் இன்று பார்த்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவாராக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய அந்த வீட்டின் திரையை அகற்றி சஹாபாக்களை பார்ப்பதை நபித்தோழர்கள் உணர்ந்தவுடன் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், தொழுகையில் கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுகிறது, மகிழ்ச்சி, உள்ளத்தின் பூரிப்பு. நபித்தோழர்களுக்கு ரசூலுல்லாஹ் குணமடைய போகிறார்களோ என்ற எண்ணம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்கள் அந்த தொழுகையில் சலசலப்பை ஏற்படுத்துவதை பார்த்தவுடன் கைகளால் சைகை செய்கிறார்கள். நிலையாக இருங்கள் என்பதைப் போல் சைகை செய்துவிட்டு ஒரு புன்சிரிப்போடு அந்த திரையை மூடுகிறார்கள். அவ்வளவுதான். அந்த சிரிப்புடைய அர்த்தம் என்ன? என் உம்மா அல்லாஹ்விற்காக அல்லாஹுவை வணங்கக்கூடிய நிலையில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து விட்டது என்ற ஆனந்தத்தின் மகிழ்ச்சியில் அல்லாஹுடைய தூதர் அந்த திரையை அகற்றுகிறார்கள், திரையை மூடுகிறார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹுவை சஹாபாக்கள் உயிரோடு பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நேரம் நெருங்குகிறது. எல்லா நபித்தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய அறைக்கு உள்ளே நுழைவதற்கு முற்படுகிறார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் வந்து அமர்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவை பார்த்து சில விஷயங்களை அவர்களுடைய மறைமுகமாக அவர்களுக்கு சொன்னார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அதை கேட்டவுடன் அழ ஆரம்பித்தார்கள். அந்த அழுகையை பார்த்தவுடன் சிறிது நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் ஒரு செய்தியை சொன்னார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா சிரிக்க ஆரம்பித்தார்கள். என்ன செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்பதை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பின்னால் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என் தந்தை சொன்னார், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய மகள் ஃபாத்திமாவே, ஜிப்ரீல் ஒவ்வொரு வருடமும் ஒரு முறைதான் குர்ஆனை எனக்கு ஓதி காட்டுவார். ஆனால் இந்த ஆண்டோ இரண்டு முறை குர்ஆனை ஓதி காட்டி விட்டார் ஃபாத்திமா. நான் உணர்கிறேன், இந்த நிலையிலேயே நான் மரணித்து விடுவேன் என்று. ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா இதை கேட்டவுடன் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமா ஏன் அழுகிறீர், நீ பொருந்திக் கொள்ளவில்லையா? அல்லாஹ் உன்னை சொர்க்கத்துடைய தலைவியாக பெண்களின் தலைவியாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் என்பதை ஃபாத்திமா அறிந்து கொள். என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னை சந்திக்கக்கூடிய முதலாவது பெண், முதலாம் அவள் நீதான் என்பதையும். அதை கேட்டவுடன் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள். தந்தை தன்னுடைய மரண செய்தியை சொல்லுகிறார், ஆனால் மகளோ தன்னுடைய மரண செய்தியை தந்தையுடைய நாவில் கேட்டதற்கு பிறகும் சிரித்தார்கள். ஏன் அந்த சிரிப்பு, ஏன் அந்த ஆனந்தம்? என்னுடைய மரணத்திற்கு பிறகு இந்த முஹம்மது ரசூலை நான் சந்திப்பேன் என்ற ஒரு ஆனந்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் மறு கடுமையான வேதனையில் அனுபவிப்பதை பார்த்தவுடன் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், என் தந்தைக்கு வந்த சிரமமே, என் தந்தைக்கு வந்த கஷ்டமே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஃபாத்திமா லைஸ அலா அபிக்கு கர்புன் பஅதல் யௌம், ஃபாத்திமா அறிந்து கொள், கவலைப்படாதே, உன் தந்தைக்கு இன்றைய தினத்திற்கு பிறகு எந்த கஷ்டமும் இல்லை என்பதை. சுப்ஹானல்லாஹ்.